ஏற்கனவே சூர்யாவோட ரசிகர்லாம் எப்போ சார் நம்ம லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் இரும்புக்கை மாயாவி படத்தை நடிப்பீங்க? லோகேஷ் கனகராஜ் சார் எப்போ தான் எங்கள் சூர்யா வச்சு இரும்புக்கை மாயாவி படத்தை வந்து எடுப்பீங்க அப்படின்னு அந்த இரும்புக்கை மாயாவிங்கிற டைட்டிலுக்கே வேறு லெவல் கூன்சம்ஸை ஏற்படுத்திக்காங்க நம்ம சூர்யாவோட ஃபேன்ஸு. இத்தனைக்கும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூர்யாவோட லைனப்பில் கிட்டத்தட்ட 7-8 படங்கள் இருந்தாலும் கூட அந்த ரசிகர்களுக்கு 2 படம் தான் ரொம்ப ஃபோக்கஸு. ஒன்று நம்ம வெற்றிமாறனோட வாடிவாசல், இன்னொன்று லோகேஷ் கனகராஜோட இரும்புக்கை மாயாவி. இப்போது அதுலேயும் ஒரு மிகப்பெரிய குழப்பம் இருக்கு நம்ம சூர்யா ஃபேன்ஸுக்கு. என்னன்னா இப்போ கமலோட விக்ரம் படத்தோட கிளைமேக்ஸில் ஒரு கேமியோ பண்ணியிருந்தாரு நம்ம சூர்யா அவர்கள். ரோலக்ஸ் அப்படிங்கிற ஒரு மிரட்டலான கேங்ஸ்டர் கேரக்டரில் வந்து 5 அள்ளு கிளப்ப வச்சுட்டாரு. ஸோ அந்த கேரக்டரை பார்த்த உடனே நம்ம சூர்யா ஃபேன்ஸுக்கே ஒரு குழப்பம் வந்துருச்சு. என்னன்னா லோகேஷ் கனகராஜ் சோசியல் மீடியாவில் இரும்புக்கை மாயாவி எப்போ சார் எடுப்பீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலாக இப்போது விக்ரம் 3 எப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுவீங்க, ஏன்னா அதில் வந்து ஆன்டி ஹீரோ வில்லன் ரொம்ப தெருக்க விடுற நம்ம சூர்யா தான். அதுவும் ரோலக்ஸ் கேட்டுற அந்த டிசைன் பண்ணி இதை பார்க்கும் போதே நமக்கு வந்து உண்மையாலுமே மிரட்டலாக இருக்குது. இதனால் சூர்யா ஃபேன்ஸாக என்ன பண்ணுறாங்கன்னா லோகேஷ் கனகராஜ் சோசியல் மீடியாவில் சார் இரும்புக்கை மாயாவை கூட அப்புறம் பார்த்துக்கலாம், சீக்கிரம் விக்ரம் 3 ஸ்டார்ட் பண்ணுங்கள், இதில் உலகநாயகன் கமலஹாசனுக்கும் நடிப்பு நாயகன் சூர்யாவுக்குமான அந்த கிளாஷை வந்து நாங்கள் பார்க்கணும். அதுவும் கமலை வந்து இந்த படத்தை நாங்கள் பார்த்து ரசிச்சிட்டோம், இருந்தாலும் சூர்யாவோட அந்த 5 அப்பியரன்ஸுக்கு தியேட்டரே வந்து தெரிச்சிதுன்னா கண்டிப்பாக முழுக்க முழுக்க அந்த ரோலக்ஸ் கேட்டில் சூர்யா வந்தார்னா கிட்டத்தட்ட தியேட்டர்லாம் வேறு லெவலில் பிளாஸ்ட் ஆயிரும். ஸோ கண்டிப்பாக விக்ரம் 3 இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம லோகேஷ் கனகராஜுக்கு வந்து நெருக்கடி கொடுக்க ஆரம்பித்தாங்க. லோகேஷ் கனகராஜே ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆகிட்டாராம், என்னையா இரும்புக்கை மாயாவி மாயாவின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ விக்ரம் 3 சரி எதுவாக இருந்தாலும் சரி தளபதி 67 படத்தை எடுத்து முடித்த உடனே நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வருவோம் அப்படின்னு இப்போவே தன்னுடைய நண்பர்கிட்ட சொல்லிக்கிறோம். ஸோ இரும்புக்கை மாயாவியாக இருந்தாலும் சரி விக்ரம் 3 இருந்தாலும் சரி சூர்யாவுக்கு வேற லெவல் பிளாக் பஸ்டர் ஹிட்டு ரெடி அப்படின்னு இப்போவே எழுதி வச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், அது பெற்ற கருத்தை கமெண்ட் பாக்ஸ் தருவீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.